தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். என் அருளாளர் இயேசு கிறிஸ்து நன்றுக்குரிய இறை மக்களே, இந்த இறை வார்த்தையை சிந்தித்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புது காலம் 25 முதற்கிழமை இந்த இறை வார்த்தையின் குறிப்பு லூகா எழுதிய செய்தி 9 வசனங்கள் 1-6 முடியும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றியோமாக போக்கவும் வல்லமையை அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணிகள் நீங்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கேயும் போதும். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படைந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளர்களை குணமாக்கி வந்தார்கள். இது வாழ்வதாரன் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தன்னுடைய சீடர்களை பணிக்காக இயேசு அனுப்புகின்றார். பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கின்றார். His disciple, his apostle, with all the things that they need for a missionary journey. நற்செய்தி பயணத்திற்கு தேவையானது எல்லாம் இயேசு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். அவர்களை பலப்படுத்தி அனுப்புகின்றார். என்ன கொடுக்கின்றார் இயேசு ஆண்டவர்? அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். தீய ஆவிகள் மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார். நோய் நொடிகளின் மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார். நற்செய்தி போதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றலை தருகின்றார். ஆக இத்தகைய ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு ஆற்றல் நிறைந்த சக்தியை இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார். இதை விட சிறந்தவற்றை அவர்களுக்கு எதுவும் தேவைப்படாது. சாத்தான் மீதும், தீய ஆவியின் மீது அதிகாரமும், நோயின் மீது அதிகாரமும், நற்செய்தியை பெருமையோடு தைரியமாக போதிக்கக்கூடிய வல்லமையும் இயேசு கிறிஸ்து கொடுத்து அனுப்புகின்றார். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், நீர் என்னை நம்பி நீங்கள் போவதன் காரணமாக உங்களுக்கு இது போதும். ஆகவே நீங்கள் தைரியமாக நீங்கள் நற்செய்தியை போதியுங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய உடல் நலம் மற்றவர்களுக்கு நீங்கள் குணமாக்குங்கள். நற்செய்தி போதியுங்கள். இறையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லுங்கள் என்று இயேசு அவர்களை பக்குவப்படுத்தி அனுப்புகின்றார். எனவாக சகோதர சகோதரிகளை, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த அப்போஸ்தலர்கள் பெற்றார்கள். யாருக்கு கிடைக்கும் இத்தகைய ஒரு வரம்? தீய ஆவிகள் மீதான அதிகாரம், நோய் நொடிகளின் மீதான அதிகாரம். இன்றைக்கு தீமையை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நோய் நொடினால் இந்த உலகமே தவித்துக் கொண்டிருக்கின்றனர். தெருவுக்கு தெருவு ஹாஸ்பிட்டல் என்று இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்கள் வளர்ந்து கொண்டே வருகிறது. காரணம், நோயாளர்களின் எண்ணிக்கை. இன்றைக்கு உடல் நோய் மட்டும் கிடையாது, மனநோயும் சேர்ந்து வந்துவிட்டது மனிதர்களுக்கு. ஆக மனிதர்கள் எங்கு பார்த்தாலும் நோயாளர்களாக தான் இருக்கிறார். பீப்பிள் எவ்ரிவேர் சிக், Either they are physically sick or mentally sick. அதே நோயாளர்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கின்றனர். இதிலிருந்து மீண்டு வர முடியுமா? ஏன் இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒருவர் இந்த மருந்தை கண்டுபிடித்து இந்த வைரஸுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களே லட்சக்கணக்கில் இன்றைக்கு. இதுதான் உலகம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தீய ஆவியின் மீது அதிகாரமும், நோய் நொடிகளின் மீது அதிகாரம், நீங்கள் தொட்டால் நலம்பெற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் பயணத்திற்கு கைத்தடியோ, ஆடையோ, அங்கியோ, பணமோ, பையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். இதெல்லாம் நமக்கு தேவையற்றது. காரணம், இந்த உலக சார்ந்தவை மீதான சொகுசான வாழ்க்கையை நீங்கள் விரும்பாதீர்கள்.
அதற்கு மேலான லட்சியங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். சம்திங் வெரி ஹையர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆர் பீங் எம்பவர்டு. ஐ ஹவ் எம்பவர்டு சம்திங் பியாண்ட் திஸ் வேர்ல்ட் கேன் திங்க் அபவுட். ஆக அதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்து இந்த பணியை நான் எப்படி நிறைவாக செய்ய முடியும், இதை கொண்டு எத்தனை ஆன்மாக்களை மீட்க முடியும் என்பதை மட்டும் நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். தவிர இந்த பணி வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, எனக்கு பணம் கிடைக்குமா, எனக்கு உறங்குவதற்கு வீடு கிடைக்குமா, இப்படிப்பட்ட உலக சார்ந்த கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கையாக அறிவுரையாகவும் கொடுக்கின்றார். அதே நேரம் ஆண்டவர் சொல்கின்ற இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது உழைத்தவனுக்கு உணவு என்பது அவனுடைய உரிமையாகும். ஆக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கின்றவற்றிலே நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கள். பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். அதுதான் ஆண்டவர் சொல்கின்றார். கிடைக்கின்றதை உங்களை யாராவது வரவேற்று உணவு கொடுத்தால் அதுவே போதும் என்று மகிழ்ச்சியாக இருங்கள். ஆடம்பர வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான உணவை நீங்கள் விரும்பாதீர்கள், ஆடம்பரமான உடையை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இதெல்லாம் தேவையற்றது. ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே தான் இன்றைக்கும் நமக்கு கொடுக்கின்ற தீய ஆவியின் மீது ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தருகின்றார். தீய ஆவிகளை வீழ்க்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அதே நேரத்திலே ஆவியின் வல்லமை பெற்ற நாம் ஒவ்வொரு நோயாளர்களும் குணமாக்கக்கூடிய ஆற்றலும் நமக்குள் இருக்கிறது. ஆகவே நோயாளர்களை தொட்டு ஒரு மேஜிக் பண்ணி புதுமை பண்ணக்கூடிய சக்தி நமக்கு, அதை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நோயாளர்களுக்கு ஆறுதலாக இருந்து அந்த நோயை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு ஜபம் என்ற கருவி நம்மோடு இருக்கிறது. The prayer is a powerful weapon to heal the sickness. The prayer is a powerful weapon where we can defeat the evil. ஆக அந்த ஜபத்திற்கு வல்லமை ஆண்டவர் தருகின்றார். Jesus gives the power to our prayer because we have been filled with the Holy Spirit. ஆக அந்த ஜபத்தின் வல்லமை நம்மோடு இருக்கின்ற பொழுது எதையும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். I can face anything with the power that Jesus empowered in my prayer. I have confidence in my prayer. என் ஜபத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆக எந்த தீமையும் என்னை அணுகாது, எந்த வாதையும் என் கூடாரத்தை நெருங்காது, எந்த நோயும் என்னை நெருங்க வராது. காரணம், என் ஆண்டவராகிய கடவுள் என்னை பாதுகாக்கின்றார். God protects me. God is shielding me. God defends me. God raises war against evil on behalf of me. எனக்காக என் சார்பாக இயேசு ஆண்டவர் போரிட்டு நம்மை காப்பார். அந்த நம்பிக்கை என்னும் அஸ்திவாரம் நமக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னும் கவசம் நமக்குள் இருக்கின்ற பட்சத்திலே இது இந்த உலக சார்ந்த கவலைகள் நமக்கு தேவையற்றது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இயேசு ஆண்டவர் நம்மையும் ஒரு பணிவாளர் கண்டிருந்தார். God is sending us as a missionary in this world. ஆகவே அந்த இயேசு ஆண்டவர்களுடைய அன்பு சீடர்களாக அந்த பணியை உலகெங்கும் பறைசாற்றி போதிக்கும். கடவுள் நல்லவர். God is a good God. கடவுள் வல்லவர். God is a powerful God. கடவுள் நம்முடைய மீட்பர். God is a redeemer. God is a savior. நம்மை காக்கக்கூடிய கடவுள் என்பதை உலக மக்கள் அறிந்திட நாமும் நம்முடைய நற்செய்தி பயணத்தை தொடர்வோம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பணித்துவ வாழ்க்கை உம்முடைய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற எனக்கு வரம் தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள்.